நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது ஹை எஃப்ஐ ஹோல்டிங் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அதுலயும் 200 ரூபாய்க்கு கம்மியா இருக்கக்கூடிய பங்கு, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான பங்கு, ஆர்ஓஇலிருந்து ஆர்ஓசி வரைக்கும் மேக்சிமம் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய பங்குகள். அது மட்டும் இல்லாம எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் மோர் தென் 25% மேல இருக்கக்கூடிய பங்குகள், இந்த மாதிரியான பங்குகளை இப்ப தேர்ந்தெடுத்து வாங்குறதன் மூலமா எஃப்ஐஎஸ் வந்து இதை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. அது எப்படி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். அதை ஸ்கிரீனர் வழியாக தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குகள் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்தை தராது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் தான். ஸோ இறங்க வாங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான பங்குகள் தான். இந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இதோட ஃபண்டமெண்டலை பற்றி நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு பைக் காலத்தெல்லாம் கொடுக்கறது இல்லை. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப் போடுறதில்ல. எதுக்காகவும் நம்ம பணம் வாங்குறது இல்லை. நீங்க இன்வெஸ்ட் பண்றாலும் ட்ரேட் பண்றாலும் ஃபினான்சியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணாத நமது நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நிறைய பங்கு சந்தை சார்ந்த நியூஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கும் நீங்க உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் நோட்டிபிகேஷன்ல தட்டி விடுங்க. அதை விட முக்கியமான விஷயம், வீடியோ பத்திய கருத்தை மறக்காம பதிவிடுங்க. அது என்ன மாதிரியான கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ணணும்னால அந்த ஸ்டாக்கோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய பேர் கேட்கக்கூடிய பங்கா இருந்தா அந்த ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ணலாம். சரி, நான் எப்படி இதை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இந்த மார்க்கெட் கேபிட்டல் 2000 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பங்கா செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இதுல நீங்க 5000 கோடின்னு போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல இதுக்கு மேல உங்களோட கிரிட்டீரியா எதுவா இருந்தாலும் சரிதான், சரிங்களா? சோ அதனால இதுல எவ்வளவு பங்குகள் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க அதோட மார்க்கெட்ல எப்படியெல்லாம் நீங்க வந்து அதை ஃபெச் பண்ணி எடுக்க போறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்கேன். இதில் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25% மேலே. அதே மாதிரி கரண்ட் ப்ரைஸ் வந்து 250 ரூபா. இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு இல்லையா, அதில் நமக்கு நிறைய பங்குகள் வந்திருக்கு. நாம் செலக்ட் பண்ணியிருக்கிறது மினிமம் 15% வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கக்கூடிய பங்குகளையும், ஆர்ஓசியும் 15% மேலே, 10% மேலே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆர்ஓசி இருக்கக்கூடிய பங்குகளையும் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கோம். இதில் ஆவரேஜ் வேல்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹியூஜ் வேல்யூம்ல ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகளையும் அதையும் இதில் வந்து நம்ம கிரிட்டீரியாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வேல்யூம் இல்லாமல் ஒரு பங்கு எடுத்து நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பெரிய அளவில் வேல்யூம் இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதில் ஒரு 5 பங்குகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிங்டன் இந்தியா. இந்த ரெடிங்டன் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு நல்ல இப்போது ரெக்கவரி ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு 220 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 13,750 கோடி. இதோட மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப நாளாக இந்த ஸ்டாக் வந்து 80 ரூபா 90 ரூபாலே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக நல்ல ஒரு டவுனுக்கு அப்புறம் ஒரு இப்போதான் ஏற்றம் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை ஒரு கரெக்ஷன் மோட்ல நீங்க கண்டிப்பா இதை பை பண்ணலாம். இதோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா 15.89 ரூபாய். இந்த இயர் ஆன் இயருக்கு 13% டவுன்ல தான் இருக்கு. இதை வந்து நீங்க வந்து இப்போ இது ஒரு பையிங் ட்ரெண்டாவே நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா இது ஒரு 200 ரூபாய பிரீச் பண்ணி மேலே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கருத்து. இல்லை ஒரு அவுட் பர்ஃபார்மிங் ஸ்டாக், அதுல வந்து டவுட்டும் கிடையாது. அதில் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 262 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் இப்போ ஹியூஜ் லெவலில் அதை அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இதை வந்து உங்களுக்கு இதுலையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், டிக்கர் டேப்பில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதோட ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இதோட டிடிஎம்பி 11.04% தான். இது செக்டார் பியோட கம்மியாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிடன் ஈல்டு இதோட இது பார்த்தீங்கன்னா 4.10% வரைக்கும் இதோட டிவிடன் ஈல்டு இருக்கு. மேக்சிமம் நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இப்போ. ஏன்னா இதோட வளர்ச்சி தான் அது காரணம். 2022 இதோட டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 62,733 கோடியாக இருந்த இவங்களோட டோட்டல் ரெவன்யூ இப்போ பார்த்தீங்கன்னா 2023 79,518 கோடியாக இருக்கு. இந்த டிடிஎம்ல 87,156 கோடி. இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,279 கோடியாக இருந்த 2022 நெட் இன்கம் இப்போ 1,392 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை இதோட ஹோல்டிங்ஸை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் செக் பண்ணிங்கன்னா 56.25% மேலே அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க எஃப்ஐஎஸ்.
இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் செக் பண்ணீங்கன்னா 11.81 12% இருந்தது, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எஃப்ஐஸோட முக்கியமான பங்குல இந்த பங்கும் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபெடரல் பேங்க். இந்த ஃபெடரல் பேங்க் ஒரு எஃப்ஐஸோட மிக முக்கியமான ஒரு தேர்வு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். நம்மளும் நிறைய வீடியோஸ்ல ஃபெடரல் பேங்கை பத்தி ரெஃபர் பண்ணியிருக்கோம். இந்த பங்குகள் இன்னும் வந்து வேற லெவலுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் பேங்கை நான் வந்து எப்போதும் ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல தான் நான் கன்சிடரே பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அதுல பெர்ஃபார்மிங் இருக்கு. நான் இந்நேரம் ஏறி இருந்தால் அந்த ஸ்டாக் ஒரு 220 ரூபா 250 ரூபா வரைக்கும் போயிருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ ஏன்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு, பட் ஸ்டாக் வந்து பெரிய அளவில் அதில் மூவ்மெண்ட் ஆகுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த டவுனுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் 37,459 கோடி. இதோட ஹை இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 15.09 ரூபாய், கிட்டத்தட்ட 27.6% வரைக்கும் இந்த இயர் ஆன் இயருக்கு இது க்ரோ ஆயிருக்கு. இப்போதைக்கு கரண்ட்ல ஒரு பையிங் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கிறேன். இதோட எஃப்ஐஎஸ்ஓட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 425 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ், டோட்டலா 27% மேல இப்போ ஹோல்ட் பண்றாங்க. இல்ல நம்ம லோக்கலா நம்ம டிஎஸ் செக் பண்ணாலும் ராக்கேஷ் இன்ஜின் வாலா 3.12% வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுலயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு தான் இந்த ஃபெடரல் பேங்க். இந்த ஃபெடரல் பேங்கோட ஹோல்டிங்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதோட ரிசல்ட்டை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 16,502 கோடியாக இருந்த இவங்களோட டோட்டல் ரெவன்யூ இந்த 2023 20,248 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டிடிஎம்ல 23,682 கோடியாகவும் இதோட நெட்டு இன்கம் பார்த்தீங்கன்னா 1,969 கோடியாக இருந்த இந்த நெட்டு இன்கம் 3,164 கோடியாகவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கு, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்டான ஸ்டாக்கும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெட்ரோல் எல்என்ஜி. இது ஒரு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி தான் இது. அது ப்ரொடக்ஷனில் இப்போ ஆயில் ப்ரொடக்ஷனில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 31,717 ரூபா. இதோட புக் வேல்யூ செக் பண்ணிங்கன்னா 101 ரூபாய். இப்போதைக்கு ஆயிலில் இருக்கக்கூடிய சம் பிரச்சனை நமக்கே தெரியும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள். ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் கீழே வரதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதோட பையிங் ப்ரைஸ் இந்த விலையில கிடச்சிச்சுன்னா ஒரு 193 ரூபா, அந்த 200 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் கிடச்சா நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் ஒரு பெரிய அளவு பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கு. இல்லை இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 23.27 ரூபா. இதோட இயர் ஆன் இயர் இபிஎஸும் நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்குது. டிவிடன் ஈல்டு இதில் வந்து 4.73% வரைக்கும் டிவிடன் ஈல்டு இருக்குது. ஸோ இன்னும் வந்து இந்த பிஇம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ பிஇல தான் இருக்கு. ஸோ ரொம்ப வந்து ஸ்டாக் வந்து ஒரு வேரியண்டான ஸ்டாக்கு. டெஃபினட்டாக இது ஒரு இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது இந்த ஸ்டாக்கு பெரிய அளவு முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறத மட்டும் நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இதில் இப்போ பெரிய அளவு கான்ட்ரிபியூஷன்ல இருக்காங்க. அதில் எஃப்ஐஎஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இதில் 2.31% ஹோல்டிங்ஸில் வச்சுருக்காங்க. இல்ல இன்னும் சொல்ல போனா நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் எடுத்தீங்கன்னா 33.3% கிட்டத்தட்ட 33% மேல எஃப்ஐஎஸ்ஓட ஹோல்டிங்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்ல 721 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு எவர்கிரீன் ஸ்டாக் தான். டெஃபினட்டா இந்த ஸ்டாக் வந்து நல்ல பெர்ஃபார்மிங்கா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்டாக்ல இந்த பிரச்சனை நம்ம இஸ்ரேல் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் போது ஸ்டாக் வந்து மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கு டிராவல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். டெஃபினட்டா இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நிச்சயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிசி இந்தியா பவர் ட்ரேடிங் கார்பரேஷன். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன், இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு லைவ்ல கூட சொன்னேன், பிடிசி இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இப்போ அப்படின்னு. இந்த கரெக்ஷன்ல இந்த ஸ்டாக் நீ இங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 175 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அந்த ஸ்டாக்கு. கண்டிப்பா அந்த ஸ்டாக்கை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய அளவுல பர்ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக தான் இருக்கும். அதனால இதுல பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய இந்த பிடிசி இந்தியா முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டாக் பெரிய அளவு பெர்ஃபார்மிங் ஸ்டாக் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்னும் இந்த ஸ்டாக்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து டோட்டலா இப்ப இருக்கிற இந்த டவுன் சைடு வருது அப்படின்னு நினைச்சாலும் மறுபடியும் இது அப்படியே ரிவர்ஸ் பேட்டர்ன் போட்டு மேல போறதுக்குதான் வாய்ப்புகள் அதிகம். இதுல முக்கியமா வேன்கார்ட் ஃபண்ட் 2.15% ஹோல்டிங்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இல்ல எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்னா 140 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 27.5% வரைக்கும் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக்கு. இந்த ரிசல்ட்டும் இதுக்கு பர்ஃபெக்டா ஆப்டான ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க
பை பண்ணலாம். டெஃபினட்டா இந்த ஸ்டாக்க பத்தி நான் ஒரு ரிசல்ட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ரிசல்ட் இப்ப செக் பண்ணி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 2022 16,879 கோடியா இருந்த இந்த டோட்டல் ரெவன்யூ இப்ப 16,002 கோடியா குறைந்து மறுபடியும் 16,880 கோடியா இந்த டிடிஎம்ல இருக்கு. இப்போதைக்கு இதோட ரெவன்யூ வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறதா முக்கியம். ஏன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது இப்போ இது கம்மியா இருக்கு. பட் இந்த டிடிஎம்ல 2023-24 12 மந்த்ஸ் ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 519 கோடியாவும் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் கண்டிப்பா வேற லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக் தான். ஸோ அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா இந்த ஸ்டாக் வந்து வேற லெவல் பர்ஃபார்மிங் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம். அந்த ஸ்டாக் வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ், 170 ரூபா விலையில இருக்கு. இந்த ஸ்டாக் ரொம்ப நாளா ஏறவே இல்லை. ஒரு இந்த இடத்துலயே அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருந்துச்சு, ஏறவே இல்லைன்றதுதான் உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இப்போ இருக்கிற பிரைஸ் வந்து சரியான பிரைஸ். ஒரு நியூஸும் உலாவிட்டு இருக்கு கிட்டத்தட்ட, ஜியோ வந்து இந்த ஸ்டாக் இந்த மணப்புரமை வந்து அக்யூர் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செவிவழி செய்தி தான் இருக்கு. அது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல என்னை பொறுத்த வரைக்கும். அது நானும் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். பட் இது வந்து எவ்வளவு தூரம் உண்மைன்றதெல்லாம் தெரியல. பட் ஆனா இப்போதைக்கு ஹை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல ஒரு கரெக்ஷன் இருக்கு. டெஃபினட்டா நீங்க இந்த ஸ்டாக்க ஒரு 160 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்க பை பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக் எக்ஸ்போர்ட் பண்றது 200 ரூபாய்க்கு மேல போகணும் அப்படிங்கறதா. பட் இந்த ஸ்டாக் ரொம்ப நாளா அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறது முக்கியம். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு 200 ரூபாய் விலைக்கு மேல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 27.8% இருக்கு. இதுல டிஐஎஸ் பாத்தீங்கன்னா 12.25% மேல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் இந்த செப்டம்பர்ல கூட 38 புதுசா இந்த ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து இந்த 5 ஸ்டாக்கும் பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் கண்டிப்பா இது. இந்த 5 ஸ்டாக்கையும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணுங்க. ஒரு ஹியூஜ் லெவல்ல பையிங் வச்சுக்காதீங்க. டெஃபினட்டா ஸ்டாக் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது எஃப்ஐஎஸோட முக்கியமான பங்கும் கூட. வேற அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வேற என்ன பங்கை பத்தி அனலைஸ் பண்ணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.